வணக்கம். மலேசியா நாட்டின் முன்னாள் பிரதமர் நஜீப் கோவிட் தொற்றுக்கு இலக்கானதால் கோலாலம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனை அவரது சிறப்பு அதிகாரி முக்லீஸ் மக்ரிமி உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நஜீப் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு கோவிட் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்ததாக முக்லீஸ் சொன்னார். அதனைத் தொடர்ந்து தற்போது நஜீப் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வேளை அவரது நிலைமை சீராக இருப்பதை மருத்துவமனை தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நஜீப்பிற்கு உடனடி உதவிகளை வழங்கிய சிறைச்சாலை தரப்பினருக்கும் கோலாலம்பூர் மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அவரது குடும்பத்தார் சார்பில் முக்லீஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் காஜாங் சாலை கட்டண சாவடிக்கு அருகே பிஎம்டபிள்யூ ஆடம்பர கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அதன் ஓட்டுநர் காயமடைந்தார். அந்த காரில் பயணித்த மேலும் இரு பயணிகள் வெளியே தூக்கி எறியப்பட்டனர். சம்பவத்தன்று அதிகாலை மணி 5 ஆடவர்கள் இருவரும் பெண் ஒருவரும் பயணித்த அந்த கார் விபத்துக்குள்ளானதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குனர் ஹமாத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். அவர்களின் ஆடவர் ஒருவர் ஓட்டுநர் இருக்கையில் சிக்கி கொண்ட வேளை இதர இருவர் வெளியே தூக்கி எறியப்பட்டனர். விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாமான் ஸ்ரீ பத்து கேஃபிஸில் உள்ள வாகனங்களுக்கு சாயம் பூசும் பட்டறை ஒன்று நேற்றிரவு தீக்கரையானது. சம்பவத்தின் போது அந்த பட்டறையில் இருந்த 4 வாகனங்கள் சேதமடைந்தன. அதில் ஆடம்பர மெர்சிடிஸ் பேன்ஸ் ரக கார் ஒன்றும் அடங்கும். தீ விபத்து குறித்து அன்று இரவு 11:30 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் ஹமாத் முக்லீஸ் முக்தார் தெரிவித்தார். தீயில் 70 விழுக்காட்டு பட்டறை சேதமடைந்தது. தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயினை கட்டுப்படுத்தினர். மாய் ஏர்லைன்ஸ் டியான் பிரஹாட்டின் விமான சேவை லைசன்ஸை உடனடியாக இடைநீக்கம் செய்வது என மாஃப்காம் எனப்படும் மலேசியா விமான ஆணையம் முடிவு செய்துள்ளது. அக்டோபர் 13 அந்த விமான நிறுவனத்திற்கு காரணம் கூறும் கடிதத்தை மலேசியா விமான ஆணையம் அனுப்பியதைத் தொடர்ந்து அக்டோபர் 27 மாய் ஏர்லைன்ஸின் பதில் கடிதம் எழுதியிருந்தது. எனினும் விளக்கம் கூறும் கடிதத்திற்கு மாய் ஏர்லைன்ஸ் தெரிவித்த பதில் திருப்தி அளிக்காததால் அந்த விமான நிறுவனத்தின் விமான சேவை லைசன்ஸை இடைநீக்கம் செய்வது என உடனடி முடிவு எடுக்கப்பட்டதாக மாஃப்காம் மின் நிர்வாகத் தலைவர் சரிபுடின் காசிம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி எனப்படும் பொருள் மற்றும் சேவை வரியை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் எதுவும் இல்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அரசு இன்னும் ஜிஎஸ்டியை புதுப்பிக்கவில்லை. வரி கொள்கையில் எந்த மாற்றமும் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை செலவில் ஏற்படும் தாக்கத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நேற்று நாடாளுமன்றத்தில் வழங்கியிருக்கும் பதிலில் பிரதமர் கூறியிருக்கின்றார். எனவே அரசாங்கம் தற்போதைய பொருளாதார நிலையை தொடர்ந்து கண்காணித்து குறுகிய மற்றும் நடுத்தர காலத்திற்கு ஏற்ற நிதி நடவடிக்கைகளை பரிசீலிக்கும் என்று அவர் மேலும் கூறினார். பல்லிஸ் பண்டாங்கில் அயர்புத்தே துணை மாவட்டத்தில் நேற்று கடும் மழையுடன் வீசிய புயலில் 74 குடும்பங்கள் தங்கியிருந்த 24 வீடுகள் சேதமடைந்தன. ஜாலான் ஜென்னூன் தாமான்சி டெலிமாவில் உள்ள வீடுகளில் பெரும்பாலான கூரைகள் நேற்று மாலை 4:30 அளவில் பறந்து சென்றதாக பெண்டாங் மாவட்ட மலேசிய சிவில் தற்காப்பு படைகளின் அதிகாரி லெப்டினன்ட் யூஸ்லினா யூசப் தெரிவித்தார். தகவல் அறிந்தவுடன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற சிவில் தற்காப்பு படை உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தற்காலிக நிவாரண மையங்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களின் வீட்டில் தங்க வைக்கும் ஏற்பாடுகளை செய்தனர். பெண்டாங் சுகாதார கிளினிக்கிற்கு அருகிலும் கடா அசாம் ஜாவா வீடமைப்பு பகுதியிலும் மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக யுஸ்லினா யூசப் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.